அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பல்சுவை பழகு. இன்னைக்கு நம்ம சகர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டனில் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் நான் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம். நல்லா எலும்போடு சேர்ந்த மட்டனாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுப்போம். எண்ணெயிலேயே மட்டன் நல்லா சுருண்டுருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ மட்டனுக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 4-5 விசில் கொடுத்துடலாம். அஞ்சு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மட்டன் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துப்போம். 10-15 சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் 4 தக்காளி இப்போ சேர்த்துப்போம். மீடியம் சைஸில் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த பச்சை வடைலாம் போய் நல்லா அந்த தக்காளி எல்லாமே மசிஞ்சு வரணும். ஸோ அதுக்கு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இது வேகிறக்குள்ளாட்டியும் நம்ம கரைச்சல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப்பு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிலாம் மசிஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அது மசிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த புளி தண்ணியும் தேங்காய் பாலெலாம் சேர்த்து கரைச்சி வச்சுருந்ததை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு இந்த டைமில் பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது சால்னால சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது தடவை நம்ம திருப்பியும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இதை மூடி போட்டு 10-15 நிமிஷம் செம்மரில் அப்படியே வேகட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சால்னா நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. அவ்வளோ தான் நம்மளோட மட்டன் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சகர் டைமில் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நம்மளுக்கு சாப்பாடு ஈஸியாக இறங்கும். ஸோ இதை கண்டிப்பாக இன்ஷால்லா இந்த ரம்ஜானில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு பவுலில் ஊற்றிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு புது ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.